முழுதும் தெரிந்த மேல் சிவநிலை தெரிந்திட சென்ற ஒத்தநிலை கண்ணியாகும் என் உணர்வும் ஒழுங்கு கரைந்து போயிடும் என்று அத்தகை உணர்ந்தோர் வழுத்து நின்றோம். அருட்பெரும் ஜோதி என் அரசே என்று மாய்மாய் அடங்கும் சிற்றவை இடத்தே இரு அடியாய் தங்கும் போது இயற்கை தனி அனுபவத்தை தன்னையை தன்மயமாக்கி பொங்கும் ஆனந்த போக போக்கியாய் அவங்க சிறந்த தம்பதிகளை வாழ்த்தி எல்லாருக்கும் வழிகாமிச்சிட்டு இருக்காங்க. அவங்களோட சிறப்பு மேலும் மேலும் சிறந்து விளங்கணும். அரிப்பெரிய ஜோதி ஆண்டவரோட அருளால அவங்க மூங்கி பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு நல்ல செல்வ ஐஸ்வர்யத்தோடும் எண்ணிய நான் எண்ணியவால் எனக்கருளும் தெய்வமாகி அரிப்பெரும் ஜோதி ஆண்டவர் அருளால் எங்கெங்கு இருந்துயிர் ஏதேது வேண்டினும் அங்கங்கு இருந்து அருள் அரிப்பெரும் ஜோதி என்கின்ற ஆண்டவர் அருளால் அவர்கள் எண்ணிய எண்ணமெல்லாம் வீடேறி அவர்களும் அவர்களை சார்ந்தவர்களும் இங்குள்ள வந்தவர்களும் உலக உயிர்கள் அனைத்தும் தீர்காயிலும் செல்வர்களுக்கும் நோயற்ற வாழ்வும் நுவலரும் கீர்த்தியும் சிவம் திக ஞானமும் சித்தியும் பெற்று வாழ்க வாழ்க மகிழ்ந்த அருள்துணையால் இன்புற்று வாழ்க அரிப்பெரும் ஜோதி. கேப்டன் அவர்களை நீங்க பாத்தீங்கன்னா கேப்டனுடைய பேரும் வீல தான் ஆரம்பிக்கும். நம்ம வள்ளலார் அவர்களுடைய பேரும் வீல தான் ஆரம்பிக்கும். கேப்டன் அவர்கள் எப்பொழுதுமே சிறு வயது முதலே எல்லாருக்கும் உணவளித்து தன்னால் முடிந்த உதவிகளை கொடுத்து இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே என்று தன் வாழ்க்கையே ஒரு உதாரணமாக வாழ்ந்து காட்டியவர். பாரதியார் அவர்கள் சொன்னபோது இந்த உலகத்திலே யார் ஒருவருக்கு உணவில்லை என்றால் இந்த ஜகத்தினை அழிப்போம் என்று சொன்னார். அந்த வகையிலே கேப்டனை பொறுத்த வரைக்கும் அனைவரும் சமமான உணவு, அனைவருக்கும் உறுதியான உணவு நிச்சயம் கிடைக்க வேண்டும் என்பதில் என்றைக்குமே உறுதியாக இருந்தார். தன் வாழ்நாள் முழுவதும் மக்களுக்கு உணவளித்தும் பலவிதமான உதவிகளை அளித்தும் அனைவருக்கும் ஒரு சிறந்த ரோல் மாடலாக கேப்டன் தன் வாழ்க்கையை அமைத்து கொண்டு மக்களுக்காக வாழ்ந்திருக்காரு. இன்றைக்கு அவருடைய கோவிலில், அதாவது கேப்டன் அவர்களுடைய கோவிலில் இங்கு வந்து அருட்பெரும் ஜோதி குழுமத்தை சேர்ந்த வள்ளலார் அவர்களுடைய ஆசீர்வாதம் பெற்ற நீங்கள் அனைவரும் இங்கு வந்து அவருக்காக ஒரு பிரார்த்தனை செய்ததே எங்களுடைய பணிவான வணக்கங்களை நன்றிகளை இந்த நேரத்தில் இங்கு வந்திருக்கும் உங்கள் அத்தனை பேருக்குமே இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு வாட்டி கேப்டனும் நானும் வடலூருக்கு வந்திருக்கிறோம், வள்ளலார் அவர்களுடைய கோயிலுக்கு வந்திருக்கிறோம். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், வெகு விரைவில் இந்த 3 மாத காலம் சடங்குகள்லாம் முடிந்த பிறகு வடலூருக்கு வந்து வள்ளலார் அவர்களை ஜோதிமயமாகிய அந்த கோவிலில் வந்து நேரடியாக தரிசிப்போம் அப்படின்றத இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். கேப்டன் இருந்து நாளை மறுநாளோடு 48 நாட்கள் ஆகின்றது. இந்த 48 நாட்களும் இங்கே கேப்டனுக்காக வருகின்ற அனைவருக்காகவும் நல்ல உள்ளங்களுக்காக தினந்தோறும் நம்ம வந்து இங்கே உணவளிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல இது இல்லாமல் இது வருடந்தோறும் நம்ம பல இடங்களில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எங்கள் வாழ்நாள் முழுவதும் கேப்டன் கோவிலில் நிச்சயமாக அன்னதானமும் அது மட்டும் இல்லாமல் பலவிதமான உதவிகளையும் நிச்சயம் செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்கிறேன். ஏற்கனவே அவருடைய பேரையும் கேப்டன் பேரையும் சேர்த்து வள்ளல் விஜயகாந்த் மெமோரியல் அன்னதானம் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நாங்கள் அமைச்சிருக்கோம். அதற்கு நாங்கள் எடுத்துக்கொண்ட உதாரணம் ஐயா வள்ளலார் அவர்கள்கிட்ட இருந்து தான். அதனால் இந்த உலகம் முழுவதுக்கு இருக்கிற அத்தனை உயிர்களுக்கும் உணவு கட்டாயம் கிடைக்கணும் அப்படின்றதுல நாங்களும் உறுதியாக இருக்கிறோம். எனவே ஜாதி மதம் இனம் மொழி எல்லாத்திற்கும் அப்பாற்பட்டு நாம் அனைவரும் ஒரே குலம் ஒருவரே தேவன் என்று ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த கருத்தை நமக்கு தெரிவித்தவர் ஜோதிமயமான ஐயா வள்ளலார் அவர்கள். அதேதான் கேப்டன் தன் வாழ்நாளில்
தொடர்ந்து ஃபாலோ பண்ணியிருக்காரு. அதை நிச்சயமாக நானும் என் மகன்களும், அது மட்டும் இல்லை எங்கள் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் அத்தனை பேரும், எத்தனை நூறாண்டானாலும் இதை கோவிலாக மாற்றி இங்கு வருவோர் அத்தனை பேருக்கும் அன்னதானமும் உதவிகளும் என்றைக்கும் தொடரும் 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 என்று நான் சொல்றேன். ஏன்னா வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று சொன்னவர் வள்ளலார். அந்த விவசாய மக்கள் வாழ்ந்தால்தான் அனைவருக்கும் சோறு கிடைக்கின்றது தன்னுடைய தத்துவத்தால் சொன்னவர். எனவே நிச்சயமாக விவசாயிகள் வாழணும், மக்கள் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கு வந்த அத்தனை பேருக்கும் இருகரம் கூப்பி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு என்னோடு சேர்ந்து நீங்களும் அருட்பெருஞ்சோதி சொல்லணும்னு கேட்டுக்கிற. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. நன்றி நன்றி நன்றி, வணக்கம். ஜோதி 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 பரம் ஜோதி.